الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لايف ودارين لايف بايت يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றிக் கொள்ளுங்கள் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் குடும்பவியல் தொடர் உரையிலே குழந்தைகளை வளர்த்தெடுப்பது சம்பந்தமாக இஸ்லாம் கூறியுள்ள ஒரு சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்பது சிறந்தது என யோசிக்கின்றேன். அதற்கு முன்னால் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மார்க்க சபைகளுக்கு கூடுதலான அங்கீகாரம் வழங்கியுள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடம், சொர்க்கத்துடைய பூந்தோட்டங்களை கண்டால் அதிலே மேய்ந்து விடுங்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப சொர்க்கத்துடைய பூந்தோட்டம் என்று சொன்னா என்னது என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, ஹல்கு திக்ரு, அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய சபை என்று சொல்லுவாங்க. அப்ப திக்ருடைய சபைகள் என்று சொல்றது 100 பேர் 10 பேர் இருந்து கொண்டு சுபானல்லா அல்ஹம்துலில்லா சொல்லி அல்லது கராட்டை மாதிரி ஹா ஹூ ஹை என்று கத்தி கூத்தாடக்கூடிய திக்ருடைய சபைகள் இல்லை. அல்லாவை பற்றி பேசக்கூடிய அனைத்து சபைகளுமே திக்ருடைய சபைகள் தான். இந்த திக்ருடைய சபைகள்ல கூடுதலாக மலக்குமார்கள் இருந்து துவாக்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தஆலா அந்த திக்ருடைய சபைகளை அங்கீகரிக்கும் பொழுது அனைவருக்கும் பாவ விமோச்சனம் கிடைக்கக்கூடியதுமான பலவிதமான செய்திகள் ஹதீஸ்களிலே வந்துள்ளது. ஆகவே இந்த மாதிரி திக்ருடைய சபைகள், அல்லாவை பத்தி பேசக்கூடிய சபைகள்ல அதிகமாக கலந்து கொள்வது இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சுபசோதன செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக இஸ்லாம் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் உறவு, அதே போன்று பிள்ளைகள் உறவு போன்ற ஒவ்வொரு உறவுக்கும் அழகான படிமுறைகளையும் படித்தரங்களையும் வைத்து கட்டங்கட்டமாக ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அந்த குழந்தை எப்படி சமூகத்துக்குரிய பொதுவான ஒரு மனிதனாக மார்க்கத்தையும் பின்பற்றி கொண்டு சமூக அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு சிறந்த பிரஜையாக எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயமாக ஒவ்வொரு கட்டங்கட்டமாக அழகான முறையில இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகின்றது. ஒரு குழந்தை வளர்ப்பதை பற்றி ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு கனவு கண்டு இருப்பார்கள். ஒரு குழந்தை வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுதே அவர்கள் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. இந்த குழந்தையை பத்தி பொதுவாக பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, பிள்ளைய பெத்தீங்களா பெத்து எடுத்தீங்களான்னு சொல்லி, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனா அதுல சின்ன ஒரு வித்தியாசம் மீக்குது. சைக்கோலஜிக்கல் ரீதியாக உளவியலாளர்கள் அந்த கேள்வியை கொஞ்சம் கேட்பாங்க, பிள்ளையை பெறுதல் என்பது வேறு, பெற்று எடுத்தல் என்பது வேறு. பிள்ளையை பெறுதல் சொன்னா கணவனுக்கும் மனைவியும் ஒரு ஐடியா இல்லாம ஒரு பிள்ளை வந்து உருவாகிறது, அவங்கள மீறி ஒரு குழந்தையோடு நாங்க பெத்தெடுக்கிற ஐடியா வைக்கல, ஆனா ஒரு குழந்தையோடு உருவாகிட்டு என்று சொல்றது பெத்தெடுக்கிற பிள்ளைகளை குழந்தை பெறுறது என்று சொல்லுவாங்க. பெற்றெடுத்தல் என்று சொன்னா இந்த குழந்தைய ஒரு வாசம் பெய்த்து இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பிள்ளையை நாங்க பெற்றுக் கொள்ளணும், இல்லாட்டி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பெற்று எடுக்கிறதே இதை பெற்றெடுத்தல் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் தாய்மை அடையும் பொழுது அந்த தாய் உணரும் வேறுபாடுகளும், அந்த ரெண்டு விஷயத்திலையும் தந்தை வந்து உணரக்கூடிய விஷயங்களும் வேறுபாடுகளும் வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த குழந்தை பெறுறதுன்றது கருவில் இருந்தே ஒவ்வொரு தாயும் தந்தையும் அந்த குழந்தையை பற்றி சிந்திக்க கூடிய விஷயத்தை நாங்க பார்ப்போம். இப்ப தாயும் தந்தையும்
விரும்பாத ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஒரு குழந்தை உருவாயினு வைங்க, அதை நாங்க அழிக்க ஏதாவது, ஆனா அத என்ன செஞ்சு விடலாம், இந்த நேரத்துல தெரியாம மிஸ் ஆகிட்டு, மிஸ் ஆகி இந்த பிள்ளைங்களுக்கு கருவுல உண்டாயிட்டு, இப்ப என்ன செய்ய போறோமோன்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ளுக்கு பேசிக்கொண்டு, அதை பத்தி நம்ம நினைக்காத புறத்தில் இந்த குழந்தை ஒன்று கரு கட்டிட்டேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து இருக்கு. அது வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மன உளைச்சலை தந்து கொண்டே இருக்கும். ஆனா விரும்பி பார்ப்பாங்க, இந்த 2 வருஷம் பேய்த்து குழந்தை இப்ப ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு, அடுத்த குழந்தையை நாங்க இப்ப பெற்றெடுத்தா டைம் சரியா இருக்கும் சொல்லி கணவனும் மனைவியும் பேசி ஒரு குழந்தையை உருவாக்கும் பொழுது அப்ப வர அந்த கருவுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இத பெற்றெடுத்தல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நாங்க விளங்கி கொண்டா குழந்தை வளர்ப்புல அந்த ரெண்டும் எவ்வளவு மிக முக்கியம் என்பதை நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக ஒரு குழந்தை கருக்கட்டல் இருந்தே அந்த குழந்தைய பத்தி ஒரு தாயோ தந்தையோ சிந்திக்கிறது ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ்வு தஆலா குழந்தைய வயிற்றில உருவாக்கினதுல இருந்து அது கட்டம் கட்டமாக அவருடைய வளர்ச்சியை வயிற்றில் ஏற்படுத்துகின்றார். அந்த வளர்ச்சிகள் ஏற்படும் பொழுது குழந்தை ஒரு கட்டத்திலே தாயுடைய ஸ்பரிசத்தை, தாயுடைய மன நிறைவை, தாயுடைய மன அழுத்தத்தை அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உணர்வதற்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த காலங்கள்ல பொதுவாக ஒரு கர்ப்பிணி தாய்க்கு, பெற்றோருக்கு, கர்ப்பிணி பெற்றோர்கள் தாய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக நல்லதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை வாசிங்க, தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேணாம், தேவையில்லாத கண்டனை நீங்க கேட்க வேணாம் என்று சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குது. அது பிழையும் இல்லை, உண்மையும் தான். ஏனென்று சொன்னா தாய் வந்து அவங்க உணரக்கூடிய அந்த விஷயங்களை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் உணரக்கூடிய செய்திகளை நாங்க பார்க்கின்றோம். இது ஒரு தாய் வந்து கூடுதலாக அல்குர்ஆனை ஓதும் பொழுது, திக்ருகளில் அதிகமாக ஈடுபடும் பொழுது அந்த குழந்தைக்கு அதிகமாக அந்த நல்லுணர்வுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை உளவியலாளர்கள் ஏற்படுது என்று தான் சொல்றாங்க. தாய் வந்து கூடுதலான மன அழுத்தத்தில் இருந்து குழந்தை பெற்றெடுக்கும் போது அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்குதோ அந்த நிலையிலும் அந்த குழந்தை உருவாக கூடும் என்று சொல்லிய சில உளவியலாளர்களுடைய கருத்துகளும் காணப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் குழந்தை ஒன்று வயிற்றில் உருவாகும் பொழுது அது தொடர்பாக அந்த குழந்தைக்கு கூடுதலாக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் கூறுகின்றது. ஒரு பெண்மணி அவள் வந்து விபச்சாரம் செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நாம் வந்து விபச்சாரம் செய்து விட்டேன் என்ற வயிற்றில் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு வயிற்றில் குழந்தை ஒன்று இருக்கு, அதுதான் அதுக்கு ஆதாரம் என்று. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க, போய் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வான்னு சொல்லி. அந்த மனுஷி போறா, போய் குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாராங்க. வந்ததுக்கு பிறகு நபிகளார் சொல்றாங்க, அந்த குழந்தைய போய் பால் குடி மறந்ததுக்கு பிறகு வாங்கு. திருப்பி அவ போறான், அவன் போய் திருப்பி அந்த குழந்தை ஒரு ரொட்டி துண்டை தின்ற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அவக்குரிய ரஜினுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகளை நாங்க பார்க்கின்றோம். இந்த செய்தியில எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை ஒன்று இருக்குதுன்னா நபி அவங்க அந்த பெண்மணியை எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு பாருங்க, அதுக்குரிய உரிமைகளை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. குழந்தையை பெற்றெடுத்தா மட்டும் போதாது, பெற்றதோடு அது புள்ள வந்துட்டு என்று விட்டுட்டு இருக்காது, 2 வருஷம் வரைக்கும் அதுக்குரிய பால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அந்த தாய் மனசுல உணரணும் என்ற விஷயத்தையும் நாங்க இதை பார்க்கணும். அந்த குழந்தைக்குரிய கூடுதலான கவனத்தை இஸ்லாம் அவங்களுக்கு செலுத்தியிருக்கின்றதுனால பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அதே போல குழந்தை என்ற பெற்று வளர்க்கிற அந்த விஷயம் என்றது அந்த குழந்தை மூலமாக தாயோ தந்தையோ பெற்றோர், அந்த பெற்றோர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக, சொர்க்கத்துக்கு கபருலையும் அவங்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருப்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று, இதா மாத்தல் இன்சான இன்கத்தஹு அன்ஹு அமலும், ஒரு மனிதன் மௌத்தாயிட்டு சொன்னா அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்படும். 3 விஷயத்தை தவிர என்னது, இல்லாமின் சலாசின், முதலாவது இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, அவரு சதக்கத்துல் ஜாரியான்னு குறித்திருந்தான்டா. சதக்கத்துல் ஜாரியான்னு சொன்னா நிரந்தரமான சதக்கா. இப்ப ஒரு பாடசாலை இருக்குது, அந்த பாடசாலைக்கு ஒரு தினம் வந்து ஒரு கட்டணத்தை கட்டி கொடுக்கிறாரு. மக்கள் நாள் முழுக்க அந்த மாணவர்கள் அதை படிச்சு எத்தனை தலைமுறைகள் அதுல படிக்கிறாங்களோ அந்த காலத்துல மட்டும் அவர் மௌத்தாயிடுவாரு. ஆனா அதுல கிடைக்கக்கூடிய மக்கள் பாவிக்கிற காலம் எல்லாமே அவருக்கு நன்மை வந்து கிடைக்கும். இது சதக்கத்துல் ஜாரியா. அல்லது ஒரு நபர்
தனது தனக்காக அல்லது தனது தந்தைக்காக தனது தாய்க்காக ஒரு கிணற கட்டி வைக்கிறார். அந்த கிணற்று மக்கள் காலாகாலமாக பாவிக்கிற காலம் எல்லாமே அவங்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி அசையா சொத்துக்களை வச்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு வந்து சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்க. இந்த சதக்கத்துல் ஜாரியா அவர் கபருக்கு இருந்தாலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். அதே போன்று தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய ஒரு கல்வி. ஒரு மனிதன் ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை அவர் இன்னொரு அஞ்சு பேருக்கு சொல்லுவாரு, அவர் இன்னொரு அஞ்சு பேருக்கு சொல்லுவாரு, அவர் ஒரு பத்து பேருக்கு சொல்லுவாரு. இப்படி ஒரு தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு விஷயம் இது. இது அப்படியே போகும், எங்க போகும் எங்களுக்கு கற்பனை கூட பண்ண முடியாது. இந்த சொன்ன இந்த நல்ல விஷயத்தை அந்த ஆசிரியர் மறந்திருப்பாரு. ஆனா அவர் கபருக்கு போனதுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த நல்ல விஷயங்களை யார் யாரெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களோ, அவங்க யார் யாரெல்லாம் நிறைவேற்ற அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கின்றார்களோ, அந்த நன்மை எல்லாமே இவருக்கு வந்து சேரும். அவரது கபருக்கு இருந்தாலும் அந்த நன்மைகள் வந்து சேரும் என்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மூன்றாவது விஷயம், அவ் வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, ஒரு சாலிஹான பிள்ளை அவங்களோட பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா. பெற்றோர் மரணித்து அந்த மரணித்த பெற்றோர்களுக்காக உலகத்துல எந்தெந்த பிள்ளைகள்ல யார் யாரெல்லாம் துவா கேட்கிறாங்களோ, அந்த துவாவின் மூலமாக அந்த பெற்றோருக்கு கபருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தாராங்க. ஆக ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தையை சிறந்த முறையில வளர்த்து எங்களுக்காக அவர்கள் துவா கேட்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது எங்களோட கடமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, முன்மாதிரி மிக்க ஒரு பெற்றோராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்துதான் வளருவாங்க. பொதுவான ஒரு பழமொழி உண்டு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலுன்னு சொல்லி. இது சாதாரண ஒரு விஷயமா இல்லை. தாய் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரிக்கு தான் அந்த பிள்ளையும் வளர்றதுக்கு பார்க்கும். பொதுவாக பெண் பிள்ளைகள் வந்து தகப்பனை சார்ந்த ஒரு எதிர்பார்க்கவச்சியில் ஒரு அன்பும், ஆண் பிள்ளைகள் பொதுவாக தாயின் பால் ஒரு எதிர்பார்க்கவச்சியில் ஏற்படக்கூடிய அன்பும் இயற்கையானது, அது பிழையும் இல்லை. ஆனா இந்த குழந்தை வளர்ப்புல இவங்க தாயுடைய பங்கும் தந்தையுடைய பங்கும் அந்த ரோல் மிக முக்கியமாக இருக்குது. பொதுவாக தாயும் தந்தையும் சண்டை பிடிச்சு ஒரே சண்டை, அந்த சண்டையிலே பிறந்து அந்த புள்ள சண்டையே கலந்து பார்த்து பார்த்து வந்த புள்ள திருமணமானதுக்கு பிறகு அந்த தாய் எடுக்கக்கூடிய முடிவுகளை கூடுதலாக பார்ப்பாங்க. பொதுவாக ஒரு ஒற்றை பெற்றோர்கிட்ட வளர்ந்த ஒரு பிள்ளை, தந்தை இல்லாம தாயோட இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை காலப்போக்கில் என்ன பாருன்னா, எந்த புருஷன் இல்லாட்டி நான் வாழ்ந்துருவன் என்ற நிலைமைக்கு அந்த பிள்ளையும் வந்துடும். என்ன காரணம் என்று சொன்னா, அந்த புள்ள தாயை பார்த்துதான் வளர்ந்துச்சு. தாய் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் இருந்துச்சு. தந்தை எப்படி இருக்கிறாரோ அதை மாதிரி தான் மகனும் வளருவான். இது எங்களுக்கு ஒரு நன்மையான காரியமாக ஏற்படுத்தணும் என்று சொன்னா, பிள்ளைகளை நாங்க நல்ல வழியில நடக்கிறதுக்கு நாங்க முதல்ல நல்லபடியா இருக்கணும். என்னோட பிள்ளை வந்து நல்ல ஒரு சினிமா பாட்டு படிக்குது, படிச்சதோட பத்து பேர்ல முன்னுக்கு பாத்தியா அந்த புள்ள எப்படி படிக்கிறான்னு, அந்த பிள்ளையும் கையை தட்டி தட்டி படிக்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து ஆன்னு சொல்லி டான்ஸ் ஆட அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த குழந்தை நாளைக்கு ஆடிக்கிட்டு தான் இருப்பான். யார் இதற்கு ஊக்குவிச்சது? தாயும் தந்தையும். அப்ப பெற்றோராகிய நாங்க வந்து அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் பிள்ளையா சிகரெட்டா குடிக்காதே என்று சொல்லி நாங்க குடிக்காதே குடிக்காதே என்று சொல்றதுல விஷயம், நீ சிகரெட்டை நிப்பாட்டிட்டு பிள்ளைக்கு சொல்லு சிகரெட்டை குடிக்காதேன்னு சொல்லி அவன் நிப்பாட்டுவான். நீ தொடர்ச்சியாக சீரியலை பார்த்து 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 அழுது பிறந்து அதை பத்தி அதே நினைச்சு மன உளைச்சல திரிஞ்சது போறதுக்கு ராவில படுக்க போகிறேன் யூடியூப்லயும் அதை பார்த்து பிள்ளைக்கு பழக்கி வச்சுட்டு புள்ள போனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பத்து பேர் முன்னுக்கு நாங்க சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு தாயோ தந்தையோ வீட்டுல எப்படி நடந்து கொள்றாங்களோ அதை பார்த்துதான் அப்படியே அச்சொட்டாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவு. இந்த விடயங்கள்லாம் சும்மா சாதாரணமா சொன்னது கிடையாது.
பாடசாலைகள்ல பிள்ளைகளோட மாணவர்களோட பழகும் பொழுது சில வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே எங்களுக்கு விளங்கும். நாங்க பெற்றோருக்கு கூப்பிட்டு எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறோம், கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம், முதலாவது உங்களோட பிள்ளைய நீங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேளுங்கன்னு சொல்லு. எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள், சில விஷயங்களை வெளியில சொல்ல இயலாத பிரச்சனைகள் கூட அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பொழுது அவங்க எதை பார்த்து வளர்ந்தாங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸை பார்த்துதான். ஏம்மா நீ ஸ்கூலுக்கு வரல, மாசக்கணக்கா வரலையே, என்ன சொல்றாய், ஏன் நீ பாடசாலைக்கு வரலன்னு கேட்டா அம்மா எழுப்பல்ல வாப்பா எழுப்பாட்டலன்னு சொல்லுங்க. அப்ப அந்த வீட்டுல சுபகு தொழில்ல சுபகு தொழுது இருந்தா நேரத்தோடு அந்த தாயும் தந்தையும் எழும்பி இருப்பாங்க, எழும்பி இருந்தா அந்த பிள்ளைய அவங்க சுபகு தொழுறதுக்கு அவங்களோட அந்த பிள்ளைய எழுப்பாட்டி இருப்பாங்க, பிள்ளைய எழுப்பாட்டி இருந்தா நேரத்தோட ரெடியாகி பாடசாலைக்கு வந்திருப்பாங்க. இந்த லைனை பாருங்க, ஒரு இடம் விட்டதுல அப்ப அந்த பாடசாலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைய அப்ப விடிய 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 அவங்க முடிச்சிருந்திக்கிறாங்க. இந்த விஷயம் எங்கிருந்து படிச்சிருக்கிறாங்க, யாருக்கிட்ட பார்த்தாங்க, யார் அவங்கள வழி நடத்தணும், பொதுவாக பேரண்ட்ஸ் எடுத்தா சொல்லுவாங்க, உமா அப்பா தான் பார்க்கணும். உண்மையும் அதுதான், அவங்க அந்த பிள்ளைய சரியான முறையில வழி நடத்தி இருந்தா அந்த பிள்ளை காலையில எழும்பி நேரத்தோட ரெடியாகி வந்திருக்கும். தொழு தொழுவன்னு பிள்ளைக்கு ஒரு நாள் தொழுவன்னு சொல்லி ஏவி சரி வராது. முதலாவது நாங்க தொழுவராக்களை மாறணும், சுபகுக்கு நாங்க டைமுக்கு எழுப்பணும், அசருடைய டைம்ல சரியாக தொழணும், எவ்வளவு வேலைப்பாடு இருந்தாலும் நாங்க தொழுது வந்தா பிள்ளையின் டைமுக்கு பார்க்கும். அட வாப்பா எவ்வளவு வேலையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததோடு முதலாவது தொழுகை செய்கிறாரே, உமா எவ்வளவு வேலைப்படலையும் வச்சுட்டு வச்சுட்டு டைமுக்கு தொழுகிறாங்களே என்று சொல்லி அவங்க உமாவையும் பாப்பாவையும் பார்த்து அந்த புள்ள தொழுகிறதுக்கு பழகும். ஆக இந்த பயிற்சிகள் என்பது சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஏற்படாது, தொடர்ச்சியாக ஒன்று செய்யும் பொழுது உளவியலாளர்களோட கருத்தின்படி சுமார் 21 தொடக்கம் 27 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது எங்களுக்கு பயிற்சியாக ஏற்படும். அதுக்கப்புறம் எங்களுக்கு அது விட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நாங்க கொஞ்சமா கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி எல்லாரும் வச்சு சரி நாங்க எழும்பணும் தொழணும், நாங்க தொழுதா தகப்பனோ தாயோ தொழும் பொழுது பிள்ளையும் அதை பார்த்து தொழுகைக்கு டைமுக்கு எழும்பக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல மார்க்க விஷயங்கள்ல பெற்றோர் முதலாவது தெளிவாக இருக்கணும், தாங்கள பிள்ளைகள்ல எது சரி எது பிழை என்றத சரியானதை இது சரி என்று சொல்லி தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் பிழையானதை இது பிழை என்று சொல்லி தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கணும். எப்பவும் அந்த விஷயங்கள்ல அவங்க சரியான முறையில கடைபிடிச்சாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து தாயோ தந்தையோ பின்பற்றுவதற்கு அவர்கள் வந்து எப்பவும் தயங்க மாட்டார்கள். நாங்க தயங்கினாலும் தயங்கல்லாட்டையும் பெற்றோரை பார்த்துதான் பிள்ளைகள் நடப்பாங்க. ஆக பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பொதுவாக மனிதனுக்கு சொல்லக்கூடிய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமதக்கூலூன மா லா தஃபலூன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் செய்யாததையும் பிறருக்கு சொல்றீங்கன்னு கேட்கும். நான் ஒன்றை செய்யாம அதை பிறருக்கு சொல்லி எந்த பிரயோசனமும் கிடையாது, அல்லாஹ் அப்படி சொல்ல வானாமன்றான். நான் அப்ப சுபகுத்தல கூடிய ஒரு நபராக இருந்தா உங்களுக்கு நாங்க சுபகுத்தொழுங்கன்னு சொல்லுவேன். நான் வந்து நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய விஷயமா இருந்தா நான் அந்த நல்ல விடயங்களை நான் சொல்லக்கூடியவராக இருந்தா தான் மற்றவர்களுக்கு செய்யணும் சொல்லணும். ஆக குழந்தைகளுக்கு நான் தொழுராஜா என்று சொல்லுவோம்னா நாங்க முதலாவது சுபகுத்தொழணும். நீ மஹ்ரிபுக்கு குர்ஆன் எடுத்து ஓது என்று சொன்னா நாங்க முதலாவது ஓதணும். நோன்பு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க நோன்பை புடி கடைபிடிச்சு வாழ்கிறோம், நோன்பை புடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறோம் என்று சொன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். இந்த விஷயம் எல்லாம் தாயும் தந்தையும் செய்தாங்க என்று சொன்னா தொடர்ச்சியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அதை செய்வாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதே போல குழந்தைகளுக்கு எப்போதுமே அன்பான ஒரு குழந்தைகளாக குழந்தைகளை அன்பாக பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். பொதுவாக எங்களோட சமுதாயத்திலிருந்து அழிந்து போன வறண்டு போன ஒரு விஷயம் சின்ன குழந்தைகளை அள்ள வச்சு பார்க்கறது. சின்ன ஒரு பிள்ளை ஒன்று இருந்தா முதலாவது வாரம் கேட்பான், நீ உம்மட பிள்ளையா வாப்பட பிள்ளையா, புள்ள அங்கே கன்ஃபியூஸ் ஆகும், உம்மாவும் வேண்டாம் வாப்பாவும் வேண்டாம், இவர் என்னத்தை கேட்கிறாருன்னு சொல்லி அப்ப யோசிச்சுட்டு உம்மட பிள்ளைன்னு சொல்லி சொன்னா அப்ப வாப்போட இறக்கம் இல்லையா, வாப்பட பிள்ளைன்னா அப்ப உம்மோட இறக்கம் இல்லையான்னு அந்த புள்ளை தாயையும் தந்தையும் முகத்தை முகத்தை பார்க்கும், உம்மாவை சொல்றியா வாப்பாவை சொல்றியான்னு அந்த புள்ள கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு மோட்டத்தனமான கேள்விகள் எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட கேட்க கூடாது.
குழந்தைகள் கிட்ட கேட்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான கேள்விகளை கேளுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. அந்த பிள்ளைகிட்ட தாய் நல்லமா தந்தை நல்லமான்னு கேட்ட யார நல்லவன்னு சொல்றதுக்கு அந்த புள்ள ஒரு கடன் சிந்திக்குதே, அந்த சிந்தனை வந்து எங்க கொண்டு போகும்? நேற்று இந்த வாப்பா எனக்கு அடிச்சார், அப்ப வாப்பா சரியில்லை, அப்படியா முடிவெடுக்கிறது? அன்றைக்கு உண்மை எனக்கு ஏசி, அப்ப உண்மை சரியில்லை, அப்படியா முடிவெடுக்கிறது? இந்த முடிவை எடுக்கிறதுக்கு தள்ளினால் யாரு? அந்த கேள்வி கேட்ட நபர். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாலும் நீங்க பெற்றோர் என்ன செய்யணும், அதை சுதாகரிச்சு கொண்டு பிள்ளைக்கு அங்கிள்ஸ் அப்படி கேட்டாருமா நீ ஒண்ணு யோசிக்காதன்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி செல்லாக்கணும், சில பிள்ளைகளை கூட்டி வந்தாரு, அந்த குழந்தைய பால்மனம் மாறாத அந்த குழந்தைகளை அழ வச்சு பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு எங்கன்னு பாக்குறது, அந்த பிள்ளைய தேட வைக்கிறது, அந்த புள்ள அழுது பிறனும் பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிறது, ஒட்டு மொத்த குடும்பங்களும் அந்த பிள்ளைகளோட தவறுகளை பார்த்து சிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நாங்க பாக்குறோம். இது தவறான ஒரு விஷயம். ஆக குழந்தைகளோட நாங்க எப்போ அன்பா இருக்கணும். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்கள மூளைய யோசிக்கிறதுக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடியவர்களாக நாங்க இருக்கக்கூடாது. ஒரு தரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட மகன் இப்ராஹிம் அவர்கள் மௌத்தானதுக்கு நபி அவங்க அழுகுறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரு சொல்லுதா என்ன நீங்களுமா அழுகுறீங்கன்னு, நானும் மனுஷன் தானேப்பா, எனக்கும் அந்த ஆசாபாசங்கள் இறக்க உணர்வுகள் இருக்கத்தானே செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு மகனுக்கு முத்தமிடுறாங்க. முத்தமிடும் பொழுது இன்னொரு சஹாபி யாரு சொல்லுதா இத மாதிரி நான் எங்கட பிள்ளைகளுக்கு முத்தமிட்டதே இல்லைன்னு சொல்லி அப்ப நபி அவங்களை கண்டிக்கிறாங்க, என்னப்பா நீ இப்படியே இருக்கிறியா என்ற மாதிரி. ஏன்னா முத்தமிழனும் பிள்ளைகளை மோரோனும் எங்களோட உஸ்பரிசம் அவங்களுக்கு சரியா இருக்கணும். என்ன விஷயம் என்று சொன்னா, ஒரு பிள்ளைக்கு நாங்க முத்தமிடும் பொழுது ஒட்டு மொத்தமான அன்பையும் அந்த பிள்ளைக்கு வெளிக்காட்டுறோம் என்றது அந்த பிள்ளை உணர்ந்து கொள்ளும். எத்தனை பேர் தூங்குற பிள்ளை வீட்டை பேத்து புள்ள தூங்கினதுக்கு பிறகு அந்த பிள்ளோட தலைய மெதுவா தடாவி, மா என்ன செஞ்சீங்க நீங்க, இதுக்கு அப்புறம் இப்படி செய்ய வேணாமன்னு நாங்கள் அழகான முறையில் அந்த பிள்ளையோட காது கிட்ட இருந்து பேசினா அந்த பிள்ளையோட ஆள் மனதுக்குள்ளுக்கு அந்த விஷயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பதியும். எவ்வளவு பெரிய பெரளியான பிள்ளையா இருந்தாலும் ராவையில தூங்கும் பொழுது அந்த புள்ள தூங்கத்துல தாயோ தந்தையோ கிட்ட இருந்து அந்த பிள்ளையோட தலையை தடாவி 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 ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அடிக்கிறேன், அது அப்படியே அந்த பிள்ளையோட ஆள் மனதுல கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பிள்ளை நல்ல வழியில வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உளவியலாளர்களோட கருத்துக்கள் சொல்லுது. அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முத்தம் இதுதானே, அந்த முத்தம் உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தாயும் எந்த தந்தையும் என்னோட இறக்கமா இருக்கிறாங்க, நான் அன்பாக இருக்கு வளர்க்கப்படுறேன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து ஒரு பாதுகாப்பான தந்தையோட அன்பு நான் பெற்றிருக்கிறேன் என்ற ஒரு பாதுகாப்பை அந்த பிள்ளை உணரும். தாயுடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன் அந்த பிள்ளை பாதுகாப்பை உணரும். நீங்க டெய்லி ஒரு பிள்ளைக்கு காலையில போகும் பொழுது மோந்து முத்தமிட்டு வழி அனுப்பினீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் அந்த பிள்ளை நீங்க தான் வேலையில பிஸியில இருந்தாலும் ஓடி வந்து உங்களோட மோந்து மோந்து உங்களோட உச்சி மோந்து உங்களை கிஸ் பண்ணிட்டு முத்தமிட்டு தான் அந்த பிள்ளை திருப்பி போகும். என்னன்னு சொன்னா இந்த பிள்ளை அதை எதிர்பார்க்குது, அந்த தாயுடைய அன்பை அந்த பிள்ளை எதிர்பார்க்குது, தந்தையுடைய அன்பை அதை எதிர்பார்க்குது. இந்த எதிர்பார்ப்பு பிள்ளைகள் கிட்ட கூடுதலாக வரதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை வந்து நாங்க எங்களுக்குள்ள ஒரு குழந்தைகளாக எங்களுக்குள்ள ஒரு சூழல்ல ஒரு அழகான கட்டுக்கோப்புக்குழு வளர்க்கிறோம் என்றதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளை அன்பாக வளர்க்கணும் என்றதுல வந்து கூடுதலாக கவனம் செலுத்திக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவர்கள் வந்து ஒரு தர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுஜூதுல இருந்து கொஞ்சம் நீண்ட நேரமாக எழும்பல, தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யாரோ சொல்ல கொஞ்சம் கூடுதலான முறையில சுஜூதெல்லாம் இருந்துச்சுன்னா பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் மேல வந்து ஏறிட்டு இருந்து விளையாடி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப பாருங்க, நாங்க எங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், தொழுறோம் போ முன்னுக்கு போக முன்னுக்கு போகாத என்று பிள்ளை இழுத்து வைக்கிறோம். அந்த பிள்ளை எங்களோட கிட்ட கொண்டு கூப்பிட்டு நிப்பாட்டணும். அந்த புள்ள நான் தொழும் பொழுது என்னோட கிட்ட இருக்கணும். நான் சுஜூது செய்யும் பொழுது அந்த புள்ள விளையாட்டா முன்னுக்கு வந்து சிரிச்சு வாப்பா என்று பார்க்கும், அதை பார்க்கணும். அந்த பிள்ளைய நான் தொழும் பொழுது ருக்கு செய்யும் பொழுது என்னோட சேர்ந்து அது ருக்கு செய்யும், தொழுதுட்டு ஓடிட்டு திருப்பி ஓடி வந்து எங்க மடியில இருக்கும், இதை நாங்க கண்டிச்சு பா எடுக்க தரத்தினம் என்று சொன்னா
அந்த தொழுற எல்லைக்கே அந்த பிள்ளை வராது. அப்ப இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, பிள்ளைகளோடு அன்பாக இருந்து ஒரு விஷயத்தை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்குது. ஆனா அதே போல இறுதியாக ஒரு விஷயம், பிள்ளைகளை வந்து கண்டிக்கவும் செய்யணும், சரிய சரியன்னு சொல்லிக் கொடுக்கணும், பிழைய பிழைன்னு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி என்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சபையில ஒரு சகன்ல இருந்து ஒரு ஒன்றாக இருந்து சாப்பிடும் பொழுது ஒரு சிறுவன் என்ன செய்யறாரு, சாப்பாட்டை கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமாக புடிச்சு புடிச்சு இழுத்து இழுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. உடனே நபி அவங்க அதை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறான்னா ஏசி திரட்ட தமிழ்ல, ஐயா குலாம், ஏ சிறுவனே, முதலாவது பிஸ்மி சொல்லு, உனக்கு கிட்ட எது இருக்குது அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக பிழைய அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. அத ஹதீஸ்ல நாங்க பாக்குறோம். என்னதுல இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்று சொன்னா, குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்க தாயோ தந்தையோ நாங்க சுட்டி காட்டணும். இது பிழை என்று சொல்லி அவங்களுக்கு உணர்த்தணும். பிள்ளைன்னு சொல்லாம நாங்க சும்மா அடிச்சு வேடல்ல, ஏசி வேடல்ல, ஏசினாலும் அடிச்சாலும் அந்த பிள்ளைக்கு ஏறாது. ஏனண்டா, ஏன் நான் அடிப்பட்டன்ன்றது பிள்ளை அந்த ரீசனை விளங்கிக் கொள்ளணும். அடிக்கிறதோ ஏசுறதோ இல்ல விஷயம், ஏன் நான் அடிப்பட்டன்ன்றது அந்த பிள்ளை விளங்கணும். அதே மாதிரி ஏச்சிப்பட்டாலும் ஏன் நான் ஏச்சிப்பட்டன் என்று பிள்ளை உணரணும். ஏன் ஏச்சிப்பட்டன்னு தெரியாம, ஏன் அடிப்பட்டன்னு தெரியாம பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கண்டிச்சதுல அர்த்தம் இல்லாம போயிடும். நாலு பேர் முன்னுக்கு இந்த மாதிரி கெட்ட ஒரு வார்த்தை ஒன்று பேசினீங்க, அது நல்ல வார்த்தை இல்ல, எல்லாருக்கும் முன்னுக்கும் பேச போகல, எனக்கு ஒரு வெக்கமாச்சு, அதான் ஒரு அடியை போட்டேன், இதுக்கு பிறகு நீங்க அப்படி பேசாதீங்கன்னா அந்த புள்ள உணருமா, வாப்பா இதுக்கு தான் அடிச்சிருக்கிறாரு, நாங்க தான் தெரியாம இந்த கெட்ட விஷயத்தை எல்லாருடைய முன்னுக்கும் பேசிட்டோம் என்று. அதே மாதிரி உமா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, எல்லாரும் முன்னுக்கும் வச்சு பேச போக அப்படியே ஒரு கில்லுன்னு போடுவாங்க மெதுவா. பொம்பளை பேரண்ட்ஸ் வந்து உமா அப்பா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பொம்பளை எல்லாம் கில்லுவாங்க தாய்மார், என்னத்தையே கிள்ளுறாங்கன்னு சொன்னா, வேற நீ இந்த மாதிரி செஞ்சா எல்லாருடைய முன்னுக்கும் அவமானமா பேத்திடும், நாலு பேர் இருந்தா உன்னை வந்து கெட்ட மாதிரி பாத்துருவாங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட் வந்து தாய் வந்து உணருவாங்க. உணரும் பொழுது அந்த சபைக்கு அந்த பிள்ளை ஏதோ இதுக்கு பிறகு நான் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி விளங்கும். ஆக கண்டித்தல் என்றிருந்தாலும் கூட நாங்க ஏன் கண்டிக்கிறோம், எதுக்கு கண்டிக்கிறோம்ன்றத சொல்லி அந்த பிள்ளைக்கு வளர்க்கணும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரியா புரிஞ்சுதானே? ஒரு வீடியோ நிடுங்க, இது சும்மா வேறு அன்பார்ந்த சகோதர.